ஹாய் ஹலோ இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு கதை எப்படி உருவாக்கணும், அதை எப்படி ஒரு சாஃப்ட்வேரில் அது ஸ்கிரிப்டாக எழுதணும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பிரேக் டவுன், அப்புறம் அதை எப்படி நம்ம டீட்டெயிலிங் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியாயமாக இன்றைக்கி பார்க்க வேண்டிய டாபிக் வந்து நீங்கள் எழுதின கதையை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது தான். பட் என்னென்னா, நான் இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் நிஜமாலே ஒரு ஸ்கிரிப்டை ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். சப்போஸ் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா, அவங்க அந்த சவுத் இந்தியன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் வந்து அனுமதிச்சாங்கன்னா, அங்கேயே போயிட்டு ப்ராக்டிக்கலாக அவங்ககிட்டே இன்டர்வியூ எடுத்து எப்படிலாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செஷனே எடுக்கலாம்னு யோசித்தேன். அதனால தான் அந்த டியூட்டோரியலே இப்போ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த டாப்பிக்கே பேசலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து ஷூட் ஷீட். என்னடா அது ஷூட் ஷீட், புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இது நாங்களே கண்டுபிடிச்ச ஒரு ஓன் மெத்தட். இதுக்கு மேலே அந்த செல்டெக்ஸ் ஸ்டுடியோ பெயிண்டரில் நான் சொல்லியிருந்தேன், அந்த பிரேக் டவுன் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லும் போது சொல்லியிருந்தேன். நம்மளே எங்களோட ஓன் மெத்தட் ஒன்று இருக்குது, மேனுவலாக நாங்களே வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஷீட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பேர் தாங்க அந்த ஷூட் ஷீட். இது நாங்களே ரெடி பண்ணது. என்னென்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு தெரியும், ஸ்பாட்டில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு நிறைய பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து, ஒன்றில் ஆர்ட்டு, ஒன்றில் காஸ்டியூமு, அப்புறம் சீன் டீட்டெயில்னு என்ன பேப்பர்னு தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு திடீர்னு டைரக்டர் ஒரு சந்தேகம் கேட்பார், டே அது எங்கடா இருக்குன்னா அந்த எங்கன்னு தெரியாமல் பேப்பரை தலையை பிச்சுக்கிட்டு ஷூட்டிங் அதை காணா இதை காணான்னு தேடிக்கிட்டு நாங்களே அதை அனுபவிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அந்த விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஸோ நிறையா அடி வாங்கினதுக்கப்புறம் ஒன்று யோசித்தோம், ஒரு 5 பேப்பர் தான் இருக்கணும் ஒரு நாள் ஷூட்டுக்கு. அந்த 5 பேப்பரில் எல்லா டீட்டெயிலும் இருக்கணும், ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கையிலையும் அந்த பேப்பர் காமனாக இருக்கணும் அப்படின்னு ரெடி பண்ணது தான் இந்த ஷூட் ஷீட். இதில் வந்து இந்த ஷீட் என்னென்னா, ஷூட்டிங்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே இதை நீங்கள் காமனான ஒரு ஷீட்டாக யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே எடுத்துக்கலாம், A to Z இருக்கும், அது பேர் தான் ஷூட் ஷீட். ஸோ இப்போ ஒரு ஸ்கிரிப்டை முடிச்சாச்சு, அடுத்து ஆர்டேஷன், காஸ்டியூம், கேமரான்னு நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, அது எல்லாமே நான் ஒன்று ஒன்றா நான் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டாக்குமெண்ட் வைஸாக முடிச்சிடலாம், அடுத்து ப்ராக்டிக்கல் செஷன் போகலாம் அப்படின்ட்டு இப்போ டாக்குமெண்ட் டியூட்டோரியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஷூட் ஷீட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஷூட் ஷீட்டோட கூகுள் ட்ரைவ் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன், அதை எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஷூட் ஷீட் ஒன்று உங்கள் கையில் இருந்தால் போதுங்க, நீங்கள் வந்து ஷூட்டிங்கில் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் அந்த ஷூட் ஷீட்டில் பார்க்கலாம், எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஷார்ட் டிவிஷன் பிரித்து நம்ம ஒரு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி அந்த நம்பர் எழுதுவோம்ல, அது மட்டும்தாங்க இதில் இருக்காது, அதுக்கு ஒரு தனி புக்கு நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அது இல்லாமல் மற்ற எல்லாமே இந்த டீட்டெயில் ஷூட் ஷீட்டில் இருக்கும். சரி, இந்த ஷூட் ஷீட் பண்ணுறதுக்கு முன்னால் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டை முடிங்க, முடிச்சதுக்கப்புறம் எப்போவுமே ப்ரீ ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணணும்னா, இப்போது ஒரு சீன் வந்து ஒரு லொக்கேஷனில் நடக்குது, அதை எடுத்துருவோம், அடுத்து வேறு ஒரு லொக்கேஷன் அங்கே போய்ட்டு எடுத்துருவோம், திருப்பி இந்த லொக்கேஷனில் ஒரு சீன் இருக்குது அப்படின்ட்டு திருப்பி இந்த லொக்கேஷனில் வந்து அப்படி எடுக்கக்கூடாதுங்க, அது தப்பான விஷயம். ஸோ இந்த செஷன் போகிறதுக்கு ஒரு சின்ன காமெடி என் லைஃப்பில் நடந்த விஷயத்தை சொல்கிறேன். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்தேன், அந்த டைரக்டர் என்ன பண்ணாருன்னு சொல்கிறேன் பாருங்கள். அவருக்கு வந்து எப்படி இப்படி தான் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கிறாராம், அவரால் அது மாற்ற முடியலையா அப்படின்ட்டு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பண்ணாருங்க. என்னென்னா, இப்போ நான் நிற்கிறேன், எனக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஆக்டர் என் கூட பேசணும், ரெண்டு கான்வர்சேஷன் எடுக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது நான் ஒரு டைலாக் சொல்கிறேன், அவர் அதுக்கு பதிலுக்கு ஒரு டைலாக் சொல்கிறார். கேமராமேனை வச்சு செஞ்சாருங்க டைரக்டர். என்னென்னா, இப்போ நான் ஒரு டைலாக் பேசுகிறேன், எனக்கு லைட் செட் பண்ணிட்டாரு, கேமரா வச்சுட்டாரு, நான் ஒரு டைலாக் பேசி முடிச்சதும் இப்போ அந்த பையன் டைலாக் பதில் பேசணும். என்ன பண்ணுறாரு, திருப்பி லைட்டை இப்படி மாற்றி, நான் திருப்பி கேமரா இப்படி வைக்கிறேன், அவன் எடுப்போம், அவனுக்கு பதில் நான் திருப்பி சொல்லணும், திருப்பியும் அந்த பக்கம் லைட்டை மாற்றி கேமராவை இப்படி எடுப்போம், அப்படியே போகலாம். கேமராமேன் செத்துட்டான், என்னங்க இப்படிலாம் எடுக்கிறாங்க, ஒன்றும் ஒரு மேக்கிங்கே தெரியாமல் எடுக்க வந்துடுறாங்க, நம்ம தாலியாக இருக்கிறாங்கன்ட்டு செத்துட்டான் கேமராமேன். ஸோ இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாதீங்க. என்னென்னா, எப்போவுமே நீங்கள் ஸ்கிரிப்டை முடித்ததுக்கப்புறம் முதல்ல ஒவ்வொரு எந்த லொக்கேஷன் வைஸாக முதல்ல பிரிச்சுருங்க. இந்த லொக்கேஷனில் எத்தனை சீன் எடுக்க போகிறோம், ஒரு வீடாக அந்த வீட்டில் எத்தனை சீன் எடுக்க போகிறோம், அந்த வீட்லேயே வந்து சீட்டிங் பண்ணி சில சீன்லாம் எடுப்பாங்க, அதாவது க்ளோஸ்அப் சீன்னா அந்த வீடுனே தெரியாத மாதிரி வேறு ஒரு ரூமில் எடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ் சீன் கூட நீங்கள் ஒரு வீட்லேயே பிளான் பண்ணலாம். இப்போ ஒரு லொக்கேஷனில் எடுக்கிறீங்க அப்படின்னா மாடியில் ஒரு சீன் எடுக்கலாம், வீட்டுக்குள்ளே வேறு ஒரு லொக்கேஷன் மாதிரி காமிச்சிக்கலாம், மாடியில் ஒரு சீன் எடுத்துகிட்டு ரூமில் ஒரு சீன் எடுக்கிறீங்க அப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லொக்கேஷன் வைஸாக முதல்ல பிரிச்சுங்க. பிரிச்சுட்டு அப்புறம் டேஸ் கால்குலேட் பண்ணுங்கள், 30 நாள் வருதா, 25 நாள் வருதா, 10 நாள் வருதா ஷூட்டிங் அப்படின்னு டேஸ் வைஸாக கால்குலேட் பண்ணிவிட்டு, லொக்கேஷன் வைஸாக பிரிச்சுட்டு டே வைஸாக கால்குலேட் பண்ணிட்டு இந்த ஷூட் ஷீட்டில் ஃபில்லப் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட் டே 1, அந்த டே 1ல என்னென்ன தேவை, என்னென்ன சீன் எடுக்கிறோம், எத்தனை பேர் ஆர்டிஸ்ட்டு, எத்தனை பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஆர்ட் டைரக்ஷன் என்ன, ப்ரீ ஒர்க் என்ன,
போஸ்ட் ஒர்க்குன்னு அப்படின்ட்டு எல்லாமே அந்த ஷீட்டில் இருக்குங்க. அந்த ஷீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த ஷீட்டை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து லொக்கேஷன் வைஸாக ஷூட்டை பிரிச்சிட்டிங்களா? பிரிச்சுட்டு எத்தனை நாள் ஷூட் வருதுன்னு பிளான் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த டைரக்டர்கிட்ட ஷூட்டுக்கு முன்னாலேயும் சரி ஷூட் அன்றைக்கும் சரி இந்த ஷீட் மட்டும் கையில் இருந்தாலே போதுங்க. இந்த ஷீட்டை வச்சுட்டு ஃபுல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். முதல்ல என்னென்னா, இந்த ஷூட் ஷீட்டில் லொக்கேஷன் இருக்கும், எந்த லொக்கேஷனில் எடுக்க போகிறோம் அப்படின்றத இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டே ஒன்னா டே டூவா அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். கால் ஷீட் இது எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன், டே வந்து 9 to 6 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ கால் ஷீட் மென்ஷன் பண்ணிட்டீங்களா? அடுத்து வந்து சீன் நம்பர். சீன் நம்பர் அன்னைக்கு வந்து எத்தனை சீன் எடுக்க போகிறீங்க? யூஸ்வலாக உங்களோட படத்தோட டீட்டெயிலை பொறுத்து தாங்க அது முடிவு பண்ணணும். சில பேர் ஒரு நாளைக்கு ஒரு சீன் எடுப்பாங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு சீன் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் ஒரு நாளைக்கு ரெண்டு சீன் எடுப்பாங்க. சுந்தர் சிங் மாதிரி டைரக்டர்லாம் ஒரு நாளைக்கு 3-4 சீன்லாம் எடுப்பார். ஸோ உங்களோட ஸ்டைல் எப்படின்னு பார்த்துக்கோங்க. கேரி ஃபார்வர்ட் சீன் வந்தீங்கன்னா டே 1 யூஸ் ஆகாது, டே 2 அது யூஸ் ஆகும். என்னென்னா, ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த சீனில் ஏதாவது மிஸ் ஆகிருக்கு, சில சீன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, சில கண்டினியூட்டி ஷாட் எடுக்க வேண்டியதுன்னா அந்த கேரி ஃபார்வர்ட் சீனை இங்கே எழுதிக்கணும். அடுத்து வந்து மெயின் ஆர்டிஸ்ட் டீட்டெயில், அன்றைக்கி ஷூட்டுக்கு யார் யாரெல்லாம் மெயின் ஆர்டிஸ்ட் அப்படின்றத இங்கே நோட் பண்ணிக்கணும். சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டும் யாருன்னு நோட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இது இந்த டூல் ஷூட் பிரிங் வந்து யூஸ்வலாக ஆர்ட் டைரக்டர்கிட்ட எல்லாமே இருக்கும். சில ஆர்ட் டைரக்டர்ஸ் வந்து மறந்துடுவாங்க, அவங்க வேலை பிஸியில் விட்டுருவாங்க. ஸோ ஒவ்வொரு டைரக்டருக்கும் இந்த டூல்ஸ் வந்து கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கையில் இந்த டூல் இருக்கணும். சிசர், டிரான்ஸ்பரண்ட் டேப்பு, நார்மல் ப்ரௌன் டேப்பு, பேப்பர் டேப்பு, ரெட் டேப்பு, க்ரீன் பேப்பர், கிளிப், க்ளூ, இது எல்லாமே இருக்கணும்னு தேவையில்லை. இதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காமனாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஒர்க். ப்ரீ ஒர்க் என்னென்னா, நீங்கள் இப்போ வந்து அந்த அன்றைக்கி தேவையான ஷூட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் முன்னால் என்னென்னலாம் ரெடி பண்ணும். எக்ஸாம்பிள், அன்றைக்கி ஷூட்டுக்கு வந்து லொக்கேஷன் நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கலாம், அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கலாம், அது நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். அப்புறம் அதுக்கு ஏதாவது நீங்கள் ஆர்ட் ஒர்க் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கலாம், சில ஆர்னமெண்ட்ஸ் வாங்க வேண்டியிருக்கலாம், ட்ரெஸ் வாங்க வேண்டியிருக்கலாம், ஆர்ட் டைரக்ஷன் ஏதாவது நீங்கள் எழுத வேண்டியிருக்கலாம், டைலாக் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கலாம், எல்லா இருந்தாலும் நீங்கள் அந்த ப்ரீ ஒர்க்கில் எழுதிக்கணும். எழுதிட்டு அந்த ஷூட்டுக்கு முன்னால் அந்த ப்ரீ ஒர்க்கை எப்போவுமே செக் பண்ணிக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் ஒரு 30 கால் ஷீட்டு இருந்தால் 30 வந்து ப்ரீ ஒர்க் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு ப்ரீ ஒர்க் ஷீட்னே ஒன்று நீங்கள் இதிலேருந்து காப்பி பண்ணி அதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆர்ட் காஸ்ட்யூம்லேருந்து டே வைஸாக நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அப்புறம் மொத்தமாக ஒரு ஷீட்டை கூட நீங்கள் அதில் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷூட் ப்ரீ செக். இது வந்து ஒரு நாளைக்கு முன்னாலேயே செக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஒரு நாளைக்கு முன்னாலேயும் சரி ஷூட் அன்றைக்கும் இந்த ஷூட் ப்ரீ செக் நீங்கள் செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், இபி ரீடிங் நோட்டு, ஹார்ட் டிஸ்க் இருக்கான்னு பார்க்கணும். ஹார்ட் டிஸ்க் காப்பி, லேப்டாப் டிஸ்கில் காப்பி பண்ணி கொடுக்குறவங்க பேரும் டிஐடி அப்படின்வாங்க. அவங்க இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்படி இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபுட்டு யார் யார் வராங்க, எத்தனை பேர் வராங்கன்னு முன்னாலே நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். எல்லாம் வந்துருச்சான்னு ரெடி பண்ணிக்கணும், அது இங்கே நோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி தாங்க. அடுத்து மேக்கப் வந்துட்டாங்களா, மேக்கப் யார் வராங்கன்னு முன்னாலே சொல்லிக்கணும். ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் முன்னாலே இன்ஃபார்ம் பண்ணணும். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் முன்னாலே இன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்காக நோட் பண்ணியிருக்கோம். ஸ்கிரிப்ட் புக் எடுக்கணும். சில பேர் வந்து ஸ்பாட்டுக்கு வந்து ஸ்கிரிப்ட் எடுக்காமல் மறந்து போயிடுவாங்க, அந்த மாதிரி காமெடிலாம் நடக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கணும், மாஸ்க்கு, சானிடைசர், கொரோனாக்கு அப்புறம் அப்டேட் ஆனது. இது ஆர்டிஸ்ட் காஸ்ட்யூம் அது எல்லாமே இருக்கான்னு ரெடி பண்ணிக்கிற எல்லாத்தையும் வந்து ப்ரீ செக் பண்ணிக்கணும். ஷூட்டிங் ஃபோட்டோஸ் இன்சார்ஜ், யார் வந்து ஷூட்டிங் அன்றைக்கி ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்றாங்க, அவங்கள நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்களான்னு பார்க்கணும். அசிஸ்டன்ட் ஒர்க்கை அசைன் பண்ணணும், அதாவது ஷூட்டுக்கு முன்னால் எத்தனை அசிஸ்டன்ட்டுக்கு ஒவ்வொரு ஒர்க்கை அசைன் பண்ணுவாங்க, அது நீங்கள் ப்ராப்பராக அசைன் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கணும். நீ வந்து டைலாக் சொல்லி கொடுத்துரு, நீ வந்து எல்லாருக்கும் வந்து ஆர்ட் டைரக்ஷன் கண்டினியூ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வேலையை வந்து அசைன் பண்ணுவாங்க. அந்த ஒர்க்கெல்லாம் அசைன் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. கேமரா சார்ஜர் அண்ட் சார்ஜ் லெவல், சில பேர் வந்து சார்ஜ் போடாமல் பேட்டரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, கேமரா பேட்டரி. ஸோ எல்லாமே சார்ஜ் கரெக்டாக இருக்கான்னு ஷூட்டுக்கு முன்னால் அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு செக் பண்ணிக்கிறது நல்லது. சார்ஜிங் லெவல் பார்த்துக்கிறது நல்லது. கார்டெல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, சார்ஜ் சில டைம் சார்ஜர் வேலை செய்யாமல் போயிடும், யோசிக்கவே மாட்டாங்க. சார்ஜ் காலியானதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுவாங்க, சார்ஜர் வேலை செய்யாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் முன்னாலே செக் பண்ணிக்கிறது நல்லது. கேமரா, மெமரி கார்டு அண்ட் எக்ஸ்ட்ரா கார்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து யூஸ்வலாக நடக்கிற தவறுகள். மெமரி கார்டு விட்டுருவாங்க, எக்ஸ்ட்ரா கார்டு எடுத்து வர மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் முன்னாலே ஷூட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலேயும் செக் பண்ணிக்கணும், ஷூட் அன்றைக்கும் செக் பண்ணிக்கோங்க. நீட் டு கன்ஃபார்ம் கேமரா கலர், நியூட்ரல் அண்ட் ஃப்ரேம் ஸ்பீட். இது நிறையா பேர் வந்து கேமராமேன் பார்த்து பாருன்னு விட்டுருவாங்க. தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. நீங்கள் ஒரு டைரக்டராக கேமராமேன் தப்பு பண்ணாலும் சரி, யார் தப்பு பண்ணாலும் சரி, அது கடைசியாக டைரக்டர் மேலே தான் விழும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு கேமராமேன் என்ன தான் ஒரு பெரிய பிஸ்தே நீங்கள் வச்சுருந்தாலும்
இது நீங்கள் போய் சார் கலர் கரெக்ஷன் நியூட்ரல் வச்சிட்டிங்களா, ஃப்ரேம் ஃப்ரேம் ரேட் எவ்வளோ வச்சுருக்கீங்க, 24 ஃப்ரேம் வச்சுருக்கீங்களா, 30 ஃப்ரேம் வச்சுருக்கீங்களா, சில பேர் 60 ஃப்ரேமில் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருவாங்க, மறந்துட்டு அடுத்தடுத்த சீன் எடுத்துகிட்ருப்பாங்க, அதெல்லாம் தப்பாயிடும். ஸோ 60 ஃப்ரேம்லாம் எடுத்தப்போ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணிக்கணும், 24 மாற்றிட்டாங்களா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்புறம் நாகரா சவுண்ட் சர்வீஸ் வந்துட்டாங்களா, யார் வராங்க, யார் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நாகரா அப்படின்னா இவங்க யாருன்னா, ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு மைக்கு தர்றவங்க, ஸ்பீக்கர் வைக்கிறவங்க, அப்புறம் சின்ன சின்ன லைட்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஃபேன்லாம் உங்களுக்கு வேணும்னா, ஏசி, சின்ன ஏர் கூலரு, இதெல்லாம் கொண்டு வர்றவங்க தான் நாகரான்னு சொல்லுவாங்க. இவங்களே இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் ஷூட் ஷீட் பிரிண்ட் அவுட், இது மெயினாக இந்த ஷூ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஷூட் ஷீட் எடுத்துகிட்டு போக மறந்துடாதீங்க, அது பிரிண்ட் அவுட் எடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட் டிவிஷன் ஷீட் பிரிண்ட் அவுட், அதாவது ஷார்ட் டிவிஷன் ஒன்று இருக்குது, அது நான் அடுத்தடுத்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் ஸ்டோரி போர்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, ஸ்டோரி போர்டுக்கும் ஒரு கிளாஸ் நான் தனியாக எடுக்கிறேன். அப்புறம் கிளாப் போர்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கிளாப் போர்டு இப்போது மோஸ்ட்லி தேவைப்படுறதில்லை, சப்போஸ் லைவ் சவுண்டாக இருந்தால் கிளாப் போர்டு யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ கிளாப் போர்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கேமரா டிபார்ட்மெண்ட்டில் டபுள் கேமரா செட்டப்பா, சிங்கிள் கேமரா செட்டப்பானு பார்த்துட்டு, எந்த இடத்துல கேமரா ரெண்டுக்கு எடுக்கிறீங்க, அவங்கள்ட்ட முன்னாலேயே சொல்லியாச்சா அப்படின்றத பார்த்துக்கணும். இது வந்து பட்ஜெட் போகிறதுக்கு யூஸ் ஆகுங்க. கேமரா தனியாக ஏன் யூஸ் பண்ணால், அன்னைக்கு டேட்டுக்கு டபுள் கேமராவா, சிங்கிள் கேமராவா, ஹெலிகேம் எடுக்கிறீங்களா, ரோனின் அந்த மாதிரி ஹேண்ட் ஸ்டடி கேம் எடுக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒன்று போட்டிருக்கோம். இது வந்து ஆர்ட், அன்னைக்கு ஷூட்டுக்கு தேவையான மொத்த ஆர்ட் செட்டப் என்னன்னு இங்கே எழுதணுங்க. அப்புறம் வந்து காஸ்ட்யூம், காஸ்ட்யூம் என்னென்ன தேவை, அன்றைக்கி ஷூட்டுக்கு என்னென்ன தேவைன்றத இங்கே தனியாக எழுதிக்கோங்க. இது வந்து காலையில் நீங்கள் போயிட்டு இது ஃபுல்லாக ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு எல்லாம் இருக்கான்னு ப்ரீ செக் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பயமே இல்லாமல் தெளிவாக ஷூட் போகும். அதுக்காக தான் முன்னாலே இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறது. இது இதில் நீங்கள் முன்னாலேயே நீங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணும்போதே இந்த ஷீட்டை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, இதை வச்சு உங்களுக்கு பட்ஜெட் போடவும் யூஸ் ஆகும், மொத்தமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும், ஆன் ஸ்பாட்லேயும் இந்த ஷீட் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஏ டு ஜெட் 1 point ஷீட் மாதிரி இது, உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஷூட் டீட்டெயில் இதுதான் வந்து, இப்போ இது வந்து மொத்தமாக அன்றைக்கி எடுக்க, இது வரைக்கும் வந்து மொத்தமாக அன்றைக்கி எடுக்க போகிற சீனோட மொத்த டீட்டெயில். அதுக்கப்புறம் இப்போ மார்னிங் செஷனில் வந்து என்னென்ன சீன் எடுக்கிறீங்க அப்படின்றது ஷூட் டீட்டெயில், சீன் நம்பர், என்னென்ன சீன்லாம் எடுக்கிறீங்க, காலையில் என்ன சீன் எடுக்கிறீங்கன்னு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்குண்டான ஆர்டிஸ்ட்டு இங்கே நோட் பண்ணி, இது வந்து மொத்தமான ஆர்டிஸ்ட்டு யார் யார் இருக்காங்கன்ற மெயின் ஆர்டிஸ்ட். இதெல்லாம் இது வந்து அந்தந்த சீனுக்கு என்னென்ன ஆர்டிஸ்ட், அதாவது கேமராமேன் வந்து லைட் செட் பண்ணிகிட்ருப்பாரு, எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கும்போது, இன்னைக்கு இப்போ என்னென்ன சீன்ப்பா, இதுக்கு ஆர்டிஸ்ட்லாம் ரெடியாக, அவங்க எல்லாம் காஸ்ட்யூம் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு இந்த ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டேரக்டர் கையில் இந்த ஷீட்டோடையே தான் சுற்றணும், வேறு வழி இல்லை, இது இருந்தால் தான் அவங்களுக்கு வேலை கரெக்டாக நடக்கும். ஸோ அந்த சீனுக்குள்ளான காஸ்ட்யூம் என்னப்பா, கண்டினியூட்டி என்னப்பா, ஹீரோ கண்ணாடி போட்டிருக்கணுமா, ஹீரோ காதில் கடுக்கன் போடணுமா, ஹீரோ ட்ரெஸ்ஸில் ரத்தம் போட்டிருக்கணுமா, அந்த மாதிரி கண்டினியூட்டிலாம் இதில் செக் பண்ணிக்கோங்க, இதில் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீன் டீட்டெயில், இந்த சீன் டீட்டெயில் என்னென்னா, அன்றைக்கி எடுக்க போகிற சீனை நீங்கள் உங்களோட ஸ்கிரிப்டுலேருந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைலாக் என்ன என்னன்னு பேஸ் பண்ணிங்கன்னா, இந்த ஒரு ஷீட்டே போதும், நீங்கள் ஸ்பாட்டில் அவங்களுக்கும் சீன் டீட்டெயிலை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், டைலாக் சொல்லி கொடுத்துக்கலாம். இது வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து டேக் ஃபோட்டோஸ் ஆஃப் ஈச் கேரக்டர் ஆஃப்டர் ஷூட் ஃபார் கண்டினியூட்டி. என்னென்னா, நீங்கள் ஷூட் முடிஞ்சதுமே எல்லா ஆர்டிஸ்ட்டையும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, லொக்கேஷனை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க கண்டினியூட்டிக்கு, அது மறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த இதை கடைசியில் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷூட் முடிச்சுட்டு நாங்கள் இந்த ஷீட்டை ஃபுல்லாக செக் பண்ணும்போது கடைசியில் கண்டினியூட்டி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு இதை பார்த்ததும் தெரிஞ்சுக்கும். ஸோ ஒரு ரிமைண்டருக்காக தான் இதை நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷீட் உங்களுக்கு இருந்தாலே ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இது எங்களோட ஓன் செட்டப்பு, இது எங்களோட ஓன் ஷீட்டு, ஒரு மேனுவலாக நம்மளுக்கு நம்மளோட ஈஸியாக இப்படி ஷூட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணதான் இந்த ஷூட் ஷீட்.